ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி பொதுகர் என் சாது பால் அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல் தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், என் 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். எங்களுக்கு ஒரு தமையன் உண்டு. We have a brother. கடைசியா ஒரு தம்பி பிறந்தான். We have a lost elder brother. அவனுக்கு முன்பு பிறந்தவன் செத்து போய் விட்டான் என்று யோசேப்பு கிட்ட சொன்னார்கள். They said to Joseph that Joseph was died. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது யோசேப்பு அவளை பார்த்து கேட்டான். Joseph said, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று என்று அவனுக்கு அறிவித்தார்கள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise God. யாருக்கு? To whom? யாருக்கு? To whom? நம்முடைய பிதாவுக்கு. To our father. யாருக்குங்க? Who is he? நம்முடைய பிதாவுக்கு. Our father. நம்முடைய பிதாவுக்கு. Our father. அறிவித்தார்கள் யாக்கோபுக்கு. They declared. வாசிக்கலாம். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. ஒரு நிமிஷம், ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி. It's like an heart attack. நின்னுட்டான். It was shock. இவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருந்தான். Still he was crying. என் புள்ள செத்து போச்சு. Oh, my son was died. சூரியனும் சந்திரனும் வணங்குகிற, நட்சத்திரங்கள் வணங்குகிற அந்த மகிமைக்குரிய மகன் இறந்து போய் விட்டான். சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்கள் வணங்குகிற ஒரே ஒரு தேவன் இயேசு மாத்திரம்தான். அவரை பார்த்து சூரியன் வணக்கமாய் விழுந்ததென்று எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தல் என்ன சொல்லுகிறது? சூரியன் அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்ததா? அப்படி என்றால் அங்கே யோசேப்பு இயேசுவுக்கு நிழலாக இருந்தான். So Joseph is a shadow of Jesus Christ. கைகளை தட்டி அப்பா கூற அல்லேலூயா சொல்லு. ஹalleluya to God. Hallelujah. Praise the Lord. ஒரு செகண்ட், ஒரு நொடி பொழுதிலே யாக்கோபுடைய மூச்சு நின்று விட்டதாம். He was stunned. மூச்சு அடைத்து. He was stunned. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும், அவனுக்கு சொன்னபோதும், அவனுக்கு சொன்னபொழுது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபொழுது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. அவன் தகப்பனுடைய நிலையை அவன் பார்த்தார். The spirit of his father
Jacob revived. அதுதான் உயர ஏறும் தேவனுடைய ஆவி. That is the spirit of God ascending onward. இயேசு தாம் முன்னிருந்தபடி ஏறி போனார். Jesus Christ ascended. ஓ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எதற்காக? உன்னை ஒரு நாள் உயிரோடு எடுத்துக்கொள்ள. Those who hear in this word, the Lord says one who came 2000 years ago and resurrected, what purpose? To lift up your spirit unto God. அவருடைய தகப்பனுடைய ஆவி ஒரு செகண்ட் அப்படி உயிர்த்தது. Spirit of their father Jacob revived. வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு, என்னுடைய குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. என் குமாரனாகிய இயேசு இன்னும் உயிரோடு கூட தான் இருக்கிறான். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் God is living today. Hallelujah. Hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I am not. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. என் குமாரன், My son. மரித்தான். Was died. என் பிள்ளை யோசேப்பு செத்து போனான்னு எண்ணி இருந்தேன். I thought that my son Joseph was died. உயிரோடு இருக்கிறார். But still is alive. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? கைகளை தட்டி அப்பா கோர அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் உயிரோடு என்ன சொல்லுகிறார்? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரன் இருந்தார்கள். ஒரு குமாரன் மாம்சத்துக்குரியவன், இன்னொரு குமாரன் ஆவிக்குரிய குமாரன். ஆவிக்குரிய குமாரனாய் இருந்தவன் மாம்சத்துக்குரிய குமாரனாய் மாறி வெளியே போயிட்டான். Spiritual son, get out from spirit and get into the world. ஆனால் மாம்சத்துக்குரிய குமாரன் ஆவிக்குரிய குமாரனாக அப்பன் கூடவே இருந்தான். But the fleshy son remained with his father. லூக்காவின் புத்தகம் லூக் 15th அதிகாரம் 15th chapter 24 ஐ வாசிக்க நாம் கேட்கலாம். 24
என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்து
நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க கரங்களை தட்டி, Let us clap. நான் உங்களுக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன். Let me say a prophecy. உயிர்த்தெழுந்த கர்த்தரின் ஆவி உங்களுக்குள் பிரவேசிப்பதாக. The spirit of the resurrected savior will step into your life. Hallelujah. Hallelujah. இவர் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த கர்த்தரின் ஆவி. ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த கர்த்தரின் ஆவி. ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுந்த கர்த்தரின் ஆவி. உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய ஆவி பிரவேசித்தால்தான் நீ உயிர்த்தெழுந்திர முடியும். If the resurrected spirit comes, you can rise up. வாசிக்கலாம். அவர்களுக்குள் பிரவேசிக்க அவைகளுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கரங்களை தட்டி, ஆமென், they came to life. அவைகள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கரங்களை தட்டி அப்பா கோர் அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. பலத்த கைகளை தட்டி, இதுக்கு பேர் தான் கை தட்டா. நான் மகா பெரிய சேனையாய் நின்று என் ஆண்டவனுக்கு முன்பு நான் உலர்ந்த எலும்பு இல்லையே, உயர எடுத்துக்கொள்ளுகிற தேவ ஆவின் என்று சொல்லுகிறவள் அப்படி எழுந்து நிற்பீர்களாக. I am not a dry bone, I am standing like a great army before Christ. வேதம் சொல்லுகிறது, the Bible says, நான் சொல்லவில்லை, I am not. பரிசுத்த வேதாகமம், holy Bible, ரோமர் 8:11 சொல்லுகிறது, Romans 8 verses 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 44-45 சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் chapter 15 verses 1. ஒரு மனுஷனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றி, about the resurrection, உயிரோடு எழுந்திருக்கிற சரீரத்தை பற்றி, about the resurrected flesh. இன்றைக்கு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த ஆவி உனக்குள் வர வேண்டும் என்று விரும்புற மாத்திரம் கையவை. If you need the resurrection spirit of Christ, lift up your hands. எனக்கு அந்த அபிஷேகம் தான் எனக்கு தேவை. I need that anointing. வேற ஏதும் எனக்கு வேண்டாம். I don't want any other thing. வேற ஏதும் வேண்டாம். I don't want any. ரோமர் 8:11 வாசிமா. Romans 8 verses 11. அன்றியும் சத்தமா சொல்லுங்களே. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். ஐயோ உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இப்ப சொல்லு, உனக்கு எந்த ஆவி வேணும்? What spirit you need? மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற, உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை சிலுவையில வச்சாங்க, தூக்கி கொண்டு போச்சாங்க. சனிக்கிழமை காவல்ல ஆவியில மண்ணில போட்டாங்க, அவர் சாகல, நேர கட்டுட்டு ஆவியலுக்கு போய் பிரசங்க வச்சுட்டார். Friday died. Between these days he preached the spirits. எத்தனை பேர் இந்த அபிஷேகம் வேணும்? How many need this spirits? இந்த அபிஷேகம் தான் வேணும். How many need? I need Lord. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 44-45. 1 கொரிந்தியர் chapter 15. அந்தபடியே, சத்தமா சொல்ல, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஒரு அல்லேலூயா. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல. கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடு சொல்லு. ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல. ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். மண்ணா போனவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஒரு அல்லேலூயா. அப்படி பைபிளுக்கு கிட வச்சிட்டு, இந்த ஆவி உனக்கு வேணுமா? You need this spirit. இந்த ஆவி இல்லாம இங்க இருந்து போக கூடாது. Without this spirit you don't go. கவனிங்களே, listen. இந்த உயிர்த்தெழுந்த உயிரை எடுத்துக்கொள்ளுகிற தேவனுடைய ஆவி உனக்குள் இருந்தா பிசாசு உன்னை கண்டு நடுங்குவான். If you have this resurrected spirit, demons will frighten before you. Hallelujah. Amen. விசுவாசிக்கயா. ரெண்டு கைய உயர்த்தி இந்த ஆவியை பெற்றுக்கிட்டு தான் போகணும். 1 பேதுரு 3 அதிகாரம் 1 Peter chapter 3 17வது வசனத்தையும் 18வது வசனங்களையும் வாசிக்க கேட்கிறேன். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமான நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். நல்ல கவனங்கள். அவர் பிதாவின் சித்தம் செய்வதற்கு தான் to do the will of father paadu anubavikka irangi vandar. He came down to suffer pidavin sittam seivadarku to fill with the will of god. Avar andha sittathai seidapadinalatha because he did the will of god nadandha or arpudam. There is a miracle. Vaasikkala yeninil kristuvum nammai devanidathil serkumbadi. Or hallelujah. Ellarum kavaninge avardhan nasarayanaga yesu
அவரே நசரயன். ரெண்டு கையோ எத்திக்கோ. கிறிஸ்துவோ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை செய்யப்பட்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் மாம்சத்தை கொலை செய்தார், அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியானவர் உங்களை உயிரோடு கூட எடுக்கிறதான அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவாராக. எழுந்து நின்று ரெண்டு கையை உயர்த்தி கொண்டு, ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுதலோடு நான் எழுந்து விட்டேன், முழங்காலை விட்டு எழுந்து விட்டேன். Rise up from இந்த உயிர்த்தெழுதலோடு போகிறே. Going with this resurrection. நீ மரித்து உயிர்த்தெழுந்தது போல How you resurrected? நான் உயிரோடு எடுத்துக்கொள்ளே. To reach. இந்த பாவம் என்னை தொடாதபடி காட்கொள்ளே. Sin will not touch. உம்முடைய கிருபையின் சத்தியம். Merciful truth. நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறீரே. எங்களை ஆசீர்வதியும் என்று கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய எஜமானுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே யாவரும் சபையார் யாவரும் உமக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தை நாங்கள் கேட்டோம் ராஜா. ஆண்டவரே உயிரை ஏறுவது ஆண்டவரே மனுஷனோட ஆவி ஆண்டவரே அப்பா கீழே ஆண்டவர் இறங்குறது பூமியில ஆண்டவரே மிருகத்தின் ஆவி ஆண்டவரே இன்றைக்கு தேவ ஆவியானவர் ஆண்டவரே அப்பா என் வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த வசனம் ஆண்டவரே ஜீவனும் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய நாமம் ஆண்டவரே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரை உயிர்ப்பிக்கிறதா இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு முந்தின ஆண்டவரே ஆதாமை காட்டிலும் ஆண்டவரே பிந்தினி அந்த ஆதாம் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி எங்களுக்குள்ளே ஆண்டவரே வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆவியானவர் வந்து ஆண்டவரே எங்களை உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிமித்தம் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய எங்கள் எலும்புகள் ஆண்டவர் உழந்து போய் இருந்தாலும் ஆண்டவரே ஜீவனட்டு இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன படி ஆண்டவரே எங்கள் உயிர் ஆண்டவரே அப்பா எங்களுடைய அப்பா எங்கள் ஆவி எங்களுக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரே நாங்கள் மகா சேனையாக ஆண்டவரே உயிர் பெற்று நிற்க தேவன் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு நீர் எப்படிப்பட்ட ஆவி என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே அப்பா நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே மாம்சத்தில் கொல்லப்பட்டு ஆண்டவரே ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவராக ஆண்டவரே அந்த உயிர் உள்ள ஆவி ஆண்டவரே எங்களுக்குள்ளே பிரவேசித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா ஏபி சபையில் இருக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு என்று தேவனாக்கத்தை நீர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த வண்டிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆயத்தமாய் வந்த வண்டி ஆண்டவரே யோசேப்பு ஆண்டவரே தன்னுடைய தகப்பனுக்காக அனுப்பும் போது ஆண்டவரே அப்பா அவருடைய உயிர் ஆண்டவரே ஆத்மா ஆண்டவர் இருதயம் அடைப்பட்டு ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவர் உயிர் ஆண்டவர் அவனுக்குள் வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை சபையார் யாவரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே உம்முடைய வண்டியிலே ஏற்றி கொள்ள போகத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஆவி எங்களுக்குள் பிரவேசித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயிர் ஆண்டவரே எங்களுக்குள் உயிர்ப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் அல்ல சுவாமி ஆண்டவரே, என் ஆண்டவரே எங்களுக்குள் ஆண்டவரே எப்பொழுதும் இருக்கிற ஆண்டவரே எங்களை பிதா இடத்திலே சேர்க்கும்படியாக ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே எல்லோரையும் ஆண்டவரே ஒருமித்து ஆண்டவரே உம்மடியிலே சேர்த்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய உயிர் உயிரோடு எழுந்த ஆவி ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா உயிரோடு வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இது எங்களுக்குள் இருக்கிறது எங்களுடைய ஆவி அல்ல ஆண்டவரே, இது மனுஷனுடைய ஆவி அல்ல ஆண்டவரே. நாங்கள் மரித்தோம் ஆனாலும் இப்பொழுது கர்த்தருடைய ஆவி எங்களுக்குள்ளே ஆண்டவரே உயிர்ப்பித்து இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களை கரத்துல கொடுக்கிறோம் பொருட்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். Book of Revelation chapter 1 வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் அதில் 18வது வசனங்களை சேர்ந்து ஒருமனப்பட்டு வாசித்து அதை மொத்தம் செய்து சந்தோஷத்தோடு செல்லுவோம். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய கைகளை இதுதான் திறவுகோல். This is a key.
நம்ம அப்பாவை போல யாரும் இல்லை. And it's not like our father. Let's lift him. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். You're going to pray. எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்திலே. Our loving heavenly father. நீ சொன்னபடி எல்லாம் செய்திருக்கிறேன். We did it according to your guidance. ஒரு மனுஷனுடைய ஆவி. The spirit of man. ஒரு மனிதனாக எங்களுக்காக இறங்கி வந்த ஆதாமாகிய நீர்தாமே வானத்தின் ஆதாமாய் இருந்தீர். Later Adam you are from heaven. முந்தின ஆதாமன் ஜீவாத்துமானான். பின்னின ஆதாமாகிய நீரே ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். But you are a living God. நீர் மரித்து உயிர்த்தெழுந்த. You resurrected. அதே ஆவியே. The same spirit. எங்களுக்கு தந்திருக்கிறீர். Pour out us. இனி எங்களுக்கு மரணம் இல்லை, no death for வியாதி us. இல்லை, no sickness, நோய் இல்லை, no disease, சஞ்சலம் இல்லை, no sorrows, எல்லா அதிகார திறவுகளும் all the powers உம்முடைய கரத்தில் இருக்கிறது, in his new hand, நீர் உயிரோடு கூட இருக்கிறீர், you are living God, ஆமென், இயேசுவின் நாமத்தில், name of Jesus, மக்களை ஆசீர்வதியுங்கள், இயேசுவின் மூலம் பிதாவே, we pray, ஆமென், hallelujah. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி பொதுகர் என் சாது பால் அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமின் எழுப்புதல் இரவு ஜபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், என் 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95 மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.